கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அதிகமாகும் தனுஷ் ஜிவி பிரகாஷ் மோதல். தனுஷ் ஜிவி பிரகாஷ்குமார் இடையிலான மோதல்கள் திரையுலகத்தில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் பற்றி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தனுஷ் அடித்த கமெண்ட்டு தான் ரெண்டு பேருக்கும் இடையான மோதல் ஆரம்பமாக காரணம்னு சொல்கிறாங்க. சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூட தனக்கு ஜோடியாக நடிக்க சில முன்னணி நடிகைகளை ஜிவி பிரகாஷ் கேட்டதாகவும், ஆனால் சில பேர் அவங்களுக்கு ஃபோன் செஞ்சு அதை கெடுத்துட்டாங்கன்னு குறிப்பிட்டிருந்தார். ப்ரூஸ்லி படத்தில் ஜிவி பிரகாஷ் ஜோடியாக நடிக்க நயன்தாரா முதல்ல சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் தனுஷ் தான் நயனுக்கு ஃபோன் செஞ்சு அதை கெடுத்துட்டார்னு ஏற்கனவே செய்திகள் வெளிவந்த நிலையில் ஜிவியோட சமீபத்த பேட்டியும் அதை உறுதி செஞ்சிருக்கு. அடுத்து சில நாட்களுக்கு முன்னாடி விஜயோட புதிய படத்தோட பாடல் வரிகளை சில நாட்கள்ல வெளியிடுறத பத்தி குறிப்பிட்ட ஜிவி அதை உலக லோக்கல் தர டிக்கெட்னு குறிப்பிட்டிருந்தாரு. இதுக்கு முன்னாடி தனுஷ் நடித்த மாரி படத்தோட பாடல்களுக்காக தான் தர லோக்கல்னு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அதை ஓவர்டேக் செய்யும் விதத்தில் தான் ஜிவி இப்போ விஜய் படத்துக்காக உலக லோக்கல் தர டிக்கெட்னு குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. தனுஷ் ஜிவி பிரகாஷ் மோதல் எங்கே போய் முடியுமோ.